ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார். அவர் வந்து ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவர் ரொம்ப அழகாக சொன்னார், சார் என் ஒய்ஃபோட வாய்ஸ் அவ்வளோ இனிமையாக இருக்கும் சார். இப்போ கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமாக என் ஒய்ஃப் டீச்சிங்லேயே இருக்காங்க சார். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், என் வாய்ஸ் என் ஒய்ஃபோட வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிடுச்சு சார். அது மட்டும் என்னென்னு பார்க்கணும் சார்ன்ட்டு. இது கேட்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். நிறைய எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டில் இதை பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை சொந்தக்காரங்களோ ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அந்த கத்தி கத்தி பேச வேண்டிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, சிங்கர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கும், நல்லா பாட்டு பாடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த வாய்ஸ் சேஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கு இது ரொம்ப காமனாக வருது? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப எல்லார் வீட்லேயும் பார்க்குறது வயசானவங்களுக்கு. முன்னாடி நல்ல கணீர்னு பேசுவார் சார், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வாய்ஸ் வரமாட்டேங்குதுமாங்க. அது வீக் வாய்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பேசுறதுல வந்து அந்த தம் குறைஞ்சிருக்கும். அது ஒரு 75 வயசு 80 வயசு நெருங்குறப்ப பொதுவாகவே நம்ம பார்க்குற ஒரு வாய்ஸ் சேஞ்ச். பட் ரொம்ப ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் அப்யூஸ்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டீச்சர்ஸுக்கு, இல்லை கத்தி கத்தி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரொம்ப அடிக்கடி பார்ப்போம். இது எதுவுமே இல்லை சார், என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க சார் அப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிள், நீங்கள் அவங்க பசங்களை பற்றி விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ரெண்டு சின்ன பசங்க இருப்பாங்க, ஓடி கத்தி 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 அவங்களை திட்டி திட்டியே வந்து பார்த்தீங்கன்னா குரல் போயிடும். ஸோ நான் அவங்க என்ன தான் இல்லைன்னாலும் கத்தாமல் குரல் போகவே போகாது, சரிங்களா? சில பேர் வந்து ஹஸ்பண்டை சண்டை போட்டிருப்பாங்க, நைட்டு பயங்கர சண்டை சார், என்ற சத்தம் போட்டுட்டு போய் அழுதுட்டு தூங்கிட்டேன் சார், காலில் எழுந்திரிச்சா வாய்ஸ் வரல சார். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ட்ரெயினுக்கு காரணம் 1000 இருக்கலாம், ஆனால் பாதிக்கப்படுறது உங்கள் குரல் வலை தான். ஸோ இந்த குரல் வலையில் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. நீங்கள் நம்மளுடைய முதல் முக்கியமான விஷயம் நம்ம பேச்சு தான். நீங்கள் உங்கள் பேச்சை வச்சு தான் நீங்கள் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கவனிக்க போகிறாங்க. அந்த வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்பீச்சுடைய இஃபெக்டிவ்னஸே போயிடும். ஸோ வாய்ஸ் சேஞ்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்கள் தொழிலே இதுதான் வச்சுக்கோம். சில பேர் ரெண்டே தான் கேட்பாங்க, சார் நீங்கள் என்ன சார் நான் பேசவே வேணாங்கிறீங்க, எனக்கு தொழிலே தான் சார்ன்ட்டு. ஸோ நான் பேசவே வேணாம்னு சொல்ல வரல, நீங்கள் அந்த தொழிலில் இருந்தாலுமே கூட உங்கள் குரல் வலையை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கிறப்ப, சத்தம் போட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறப்ப நீங்கள் பாட்டுக்கே கத்திக்கிட்டே இருப்பீங்க. காலையில் வந்து 9 மணிக்கு போனீங்கன்னா சாயங்காலம் வந்து 5 மணி வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்கிறத பற்றி யோசிக்க மாட்டீங்க, எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, அந்த கவனம் ஃபுல்லாக உங்கள் தொழிலில் மட்டும்தான் இருக்கும். இதனால என்ன ஆகும், உங்கள் குரல் வலை ஒரு ஆரம்பத்தில் வந்து கத்தி மாதிரி இருக்கும். குரல் வலை கத்தி மாதிரி இருந்தால்தான் ஒன்னோட ஒன்று சேரும் பொழுது வாய்ஸ் ஷார்ப்பாக வரும். நீங்கள் இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதை போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி உருண்டுரும். அதனால கத்தி மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வீங்கி போயிடும். அப்படி வீங்கி போனதுக்கு அப்புறமா உங்களுடைய வாய்ஸில் இருக்கிற ஷார்ப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆரம்ப கட்டத்தில் இது சாதாரணமாக ஒரு மாத்திரை போட்டு குறைக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகும், அது நல்ல ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படி தான் அது வராமல் பார்த்துக்கிறது? சிம்பிள் டெக்னிக்ஸ் சில இருக்குது. இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோம், கத்தி தான் பாடம் எடுக்கணும்னு வச்சுக்கோம், பக்கத்திலேயே எப்பயுமே ஃப்ளாஸ்கில் சூடு தண்ணி வச்சுக்கோங்க. லேசான சூடில் தண்ணியை எடுத்துக்கிட்டே இருங்க. சும்மா ரொம்ப தண்ணி குடிக்க தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் சத்தமாக பேசுனீங்களா ஒரு 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வறண்டு போன தொண்டையில் உங்கள் குரல் வலை ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்பட்டுரும். கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா அந்த பாதிப்பு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது ஆம்பியன் நாய்ஸ்னு சொல்லுவோம், நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அது ஏற்கனவே. நீங்கள் இருக்கிற ரூமில் மற்ற எல்லா சவுண்டையும் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் சாதாரண வாய்ஸில் பேசினாலே ஈஸியாக கேட்கும். நான் சில டாக்டர்ஸையே பார்த்துருக்கேன், ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏர் கூலர் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏர் கூலருடைய சவுண்டே ரொம்ப அதிகம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப அந்த ஏர் கூலரை விட அதிகமாக சவுண்டு போட்டு பேச வேண்டியிருக்கும். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் அவசியம் இல்லாமல் கத்துற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் தவிர இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரேடியோ மாதிரியோ இல்லை ஒரு ரெக்கார்டிங் மாதிரியோ வச்சுக்கோங்க, அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரெக்கார்டிங்கில் போட்டு விட்டுருங்க. ஸோ அதில் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் அனாவசியமாக கத்துறதுக்கான அவசியம் குறைஞ்சிரும். ஸோ பிரச்சனை வர்ற வரைக்கும் இதை யாருமே நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு போயிடுச்சுன்னா அது திரும்பி வர்றதுக்குள்ளே அவங்க படுற பாடு, அது அவஸ்தைப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ சிம்பிளாக உங்களால் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. குரல் மாறுதல் பற்றி பேசுகிறப்ப நாம் சொல்ல மறுக்கவே முடியாத இன்னொரு விஷயம் இருக்குது, ஸ்மோக்கிங். ஸோ புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் அப்படிங்கிறது இப்போ வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு, அதை நான் புதுசாக சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை.
நீங்கள் ஸ்மோக்கராக இருக்கீங்க, வருஷ கணக்கில் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே உங்கள் திடீர்னு உங்களுக்கு குரல் மாறுதல் ஆரம்பிக்குது அப்படின்னா வேறு எதை பற்றியும் யோசிக்க வேணாம், நீங்கள் சவுண்டை குறைக்க வேணாம், பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் விட்டுலாம், முதல்ல போய் ஒரு காது மூக்குத்தும் டாக்டர்கிட்ட காமிச்சு ஸ்கோப் போட்டு குரல் வலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கிங்கை உடனடியாக நிப்பாட்டுங்க. இதற்கு மேலேயும் வந்து நம்ம இவ்வளோ டெத்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு உங்களுடைய அட்டைப்பிறமையிலே அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க ஸ்மோக்கிங் கூடாதுன்ட்டு. ஸோ இப்பயும் ஸ்மோக்கிங்னால ஒரு கேன்சர் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம், அதையும் நிப்பாட்டிருங்க. குரல் வலை பற்றி நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதை பற்றி மேலே பேசுவோம் நம்ம. நன்றி, வணக்கம்.